இலங்கையில் ஆடை ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி வெளியான காரணம் அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுப்பெற்ற ரூபாவின் பெறுமதி கொழும்பில் கிரீம்கள் பயன்படுத்தும் பெண்களுக்கு எச்சரிக்கை இன்றைய காலநிலை தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் நாமல் ராஜபக்சவை கடவுளால் கூட ஜனாதிபதியாக்க முடியாது விமல் வீரவன்ச கடும் எதிர்ப்பு பாலியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் சிறுமிகளின் புகைப்படங்கள் புதிய சட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது கஜேந்திரன் மன வளர்ச்சி குன்றிய துஷ்பிரயோகம் முதியவர் கைது போலி நாணயத்தால் பாவனை யாழில் கடமையாற்றும் இராணுவ வீரர் கைது அரச ஊழியர்களுக்கு அமைச்சர் பந்துல வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் யாழில் நிலவும் பதற்றம் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் போலீசார் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி குறித்து ராய்டர் செய்தி நிறுவனம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள செய்தியிலேயே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வருடம் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருமானம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரால் வீழ்ச்சியடையக்கூடும் என இலங்கையின் உயர்மட்ட தொழில் நிபுணர் ஒருவரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி கூறப்பட்டுள்ளது அத்துடன் சர்வதேசத்தில் தேவை குறைவடைந்ததால் தெற்காசிய நாடுகளுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது ஆடை இலங்கையின் மிகப்பெரிய தொழில்துறையில் ஒன்றாக உள்ளது கடந்த வருடம் ஆடை ஏற்றுமதி மூலம் ஐந்து புள்ளி ஒன்பதைந்து பில்லியன் டாலர் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் ராய்டர் செய்தி நிறுவனம் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஆடை தொழில்துறையின் செயல்திறன் மற்றும் ஆடை ஏற்றுமதிகள் பதிமூன்று புள்ளி எட்டு சதவீதம் குறைந்து ஒரு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி பன்னிரண்டு புள்ளி ஒன்பது வீதத்தினால் வலுவடைந்துள்ளது இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி இவ்வாறு வலுவடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் டொலருக்கு எதிரான ரூபாவின் பெருமதி நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு வீதத்தினால் வீழ்ச்சியடைந்திருந்தது அமெரிக்க டாலருக்கு எதிராக மட்டுமின்றி ஏனைய சில வெளிநாட்டு நாணய அலகுகளுக்கு நிகராகவும் ரூபாவின் பெருமதி வலுப்பெற்றுள்ளது யூரோவுக்கு எதிரான ரூபாவின் பெருமதி ஒன்பது புள்ளி ஒரு வீதத்தினாலும் ஸ்டேலிங் பவுண்டுக்கு எதிரான ரூபாவின் பெருமதி எட்டு புள்ளி எட்டு வீதத்தினாலும் ஜப்பானிய எண்ணுக்கு நிகரான ரூபாவின் பெருமதி பதினான்கு புள்ளி இரண்டு வீதத்தினாலும் அவுஸ்திரேலிய டாலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதி பதினைந்து புள்ளி ஒரு வீதத்தினாலும் இந்திய ரூபாவுக்கு நிகரான ரூபாவின் பெருமதி பதினோரு புள்ளி நான்கு வீதத்தினாலும் வலுப்பெற்றுள்ளது கொழும்பில் கிரீம்கள் பயன்படுத்தும் பெண்களுக்கு எச்சரிக்கை புறக்கோட்டை கதிரேசன் வீதியில் பாவனைக்கு பொருத்தமற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்கள் கைப்பற்றப்பட்டுள்ளமையினால் பெண்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுகர்வோரை ஏமாற்றி விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் சந்தை பெறுமதியான கிரீம்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அழகு சாதன பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கிரீம் வகைகள் மற்றும் இதர பொருட்களின் பாரியளவிலான பொருட்கள் களஞ்சிய சாலை மற்றும் கடையொன்றிலிருந்து நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது இறக்குமதியாளர் அல்லது உற்பத்தியாளரால் விற்பனைக்காக தயாரிக்கப்பட்ட அலகு சாதன பொருட்களின் இருப்பை மேற்படி திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளது அத்துடன் நுகர்வோரை தவறாக வழிநடத்தி சந்தைக்கு வெளியிடும் வகையில் லேபிள்களையும் ஒட்டுவதற்கும் தயார்படுத்தப்பட்டுள்ளன அவை வெளிநாட்டு பொருட்கள் எனவும் அவற்றின் தரம் யாரும் பயன்படுத்த வேண்டாம் எனவும் பெண்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி வரையான மழை பெய்யக்கூடும் சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மேற்கு மற்றும் தெற்கு கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அப்பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் மின்னல் தாக்கங்களும் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவையில் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாமல் ராஜபக்சவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்க புனித கடவுளால் கூட முடியாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாமல் ராஜபக்ச பிராய்லர் கோழி என்றும் அவரது தந்தை மகிந்த ராஜபக்ஷ அரசியலின் கிராமத்து கோழி என்றும் கூறப்படுகிறது ராஜபக்ச குடும்பத்தில் எவரும் இனிவரும் காலத்தில் நாட்டின் தலைமை பதவிக்கு நியமிக்கப்பட மாட்டார்கள் என்றும் எனினும் அவர்கள் அரசியலில் ஏதாவது ஒரு மட்டத்தில் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காலி முகத்திடல் போராட்டத்தின் போது ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்திருந்தார் அதனை சரியாக நிர்வகித்திருப்பார் எனவும் பொருளாதாரம் இவ்வளவு பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்காது எனவும் அவர் அங்கு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டத்தை மீறி அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றுமாறு கோரி இன்று போராட்டத்தை முன்னெடுத்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி போலீசார் அவர்களை அங்கிருந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தையிட்டு பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த பகுதிக்குள் ஊடகவியலாளர்கள் உட்பட பொதுமக்கள் யாரும் உள்ளைய முடியாதவாறு போலீசார் வாகனங்களை வீதிக்கு குறுக்கி நிறுத்தி தடையை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி நா கண்டீபன் உள்ளிட்ட சிலர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக போராட்ட பகுதிக்குள் இவர்கள் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தையிட்டி பகுதிக்கு சென்ற சட்டத்தரணி சுகாசை பகுதிக்குள் நுழையவிடாது இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தியுள்ளதுடன் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து போராட்ட பகுதியினை சுற்றி இராணுவத்தினர் முள்வேலிகளை அமைத்து வருகின்றமையினால் அப்பகுதியில் பொதுமக்கள் அதிகளவு ஒன்று கூடியுள்ளதுடன் தொடர்ந்தும் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது மனவளர்ச்சி குன்றிய இருபத்தி ஒரு வயதுடைய யுவதியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குடும்பத் தலைவரான முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக எக்களமுள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போல்போகட பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் யுவதி கொய்யாப்பழம் பறிக்க சென்றிருந்த நிலையில் சந்தேகநபர் தனது காணியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் இதன்போது சந்தேகநபர் யுவதியை அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் பின்னர் யுவதி வீட்டுக்கு அருகில் வசிக்கும் உறவினரிடம் சம்பவம் தொடர்பில் தெரிவித்துள்ளார் சிறுமியின் தாயிடம் நடந்த சம்பவத்தை உறவினர் கூறியதை அடுத்து அந்த பெண் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் சந்தேகநபரை காவல் காவல்நிலைய பிரதான காவல்துறை பரிசோதகர் கைது செய்ததுடன் சந்தேகநபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார் ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தால் வைத்திருந்ததாக கூறப்படும் இராணுவ வீரர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் மகவ தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வாசவிலான் இராணுவ முகாமில் கடமையாற்றும் மொரகொல்லாகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இராணுவ வீரர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் இராணுவ முகாமிலிருந்து விடுமுறையில் சென்றிருந்தபோது போலி நாணயத்தாள்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய இராணுவ வீரர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகப தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஐ எம் எஃப் உடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் நிவாரணம் கிடைக்குமாயின் அரச ஊழியர்களுக்கு முதலில் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நேற்று தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் என்ற நிதியில் நாம் ஒரு துறை பற்றி மட்டும் சிந்திக்கவில்லை எனவும் அமைச்சர் பந்துல குறிப்பிட்டுள்ளார் இவ்வேளையில் அனைத்து அரச ஊழியர்கள் மீதும் பாரிய வரிச்சுமை சுமத்தப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் பந்துல மேலும் தெரிவித்துள்ளார் சிறுமிகளின் மீது பாலியல் உணர்வுகளை தூண்டும் வகையில் அவர்களின் படங்களை பயன்படுத்தும் பேஸ்புக் பக்கங்கள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் பாடசாலை செல்லும் மதுரைய சிறுமிகளின் படங்கள் வெளியிட்டு பல்வேறு நபர்களிடமிருந்து கருத்துக்களை பெறுவதற்கு ஃபேஸ்புக் பக்கத்தை நடத்துபவர்கள் செயல்படுவதாக தெரியவந்துள்ளது இந்த சிறுமிகளின் புகைப்படங்கள் அவர்களின் பெற்றோரின் ஃபேஸ்புக் பக்கங்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த பக்கத்தில் உறுப்பினராகிவிட்டவர்களின் கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்வதன் மூலம் தொடர்புடைய பக்கம் பராமரிக்கப்படுகிறது தற்போது சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக் பக்கத்தில் நான்காயிரத்து அறுநூறு பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் இது தொடர்பான ஃபேஸ்புக் பக்கம் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் தகவல் கிடைத்து வருவதாகவும் அந்த தகவலுக்கு அமைய எதிர்காலத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசானது இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை கொண்டுவராமல் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சமகால அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் இந்த அரசாங்கம் ஒரு நேர்மையான நேர்வழியில் செல்வதற்கு திருட்டுத்தனமாக தங்களுக்கு வேண்டப்படுகின்றவர்களுக்கு இந்த அரச நிறுவனங்களை வெற்று அதில் லாபம் சம்பாதிக்க முற்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்விதான் எழுகின்றது சிறிலங்கா அரசானது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டுவருவதற்கு வருவதற்கு முயற்சிக்கின்றனர் அதனை தமிழர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் எதிர்க்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமோ அல்லது வேறு எந்த சட்டங்களோ கொண்டு வரக்கூடாது அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம் தற்போது கொண்டு வரப்பட உள்ள இந்த சட்டத்தை முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்களும் எதிர்க்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் ஒடுக்குகின்ற ஒரு சட்டமாகவே இது காணப்படுகிறது ஒரு ஜனநாயக முறையிலான போராட்டத்தை கூட முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்படும் சர்வாதிகார போக்கிலேயே தொடர்ந்தும் ஊழல் மோசடிகளை செய்கின்ற அரசாங்கமாகவும் அதற்கு எதிராக மக்கள் சாதாரணமாக ஒரு ஜனநாயக போராட்டங்களை கூட நடத்த முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதற்காகத்தான் இந்த சட்டங்களை கொண்டு வருகின்றதா என்ற கேள்விதான் மக்கள் மத்தியிலே எழுந்து நிற்கின்றது இந்த நிலையிலேயே இவர்கள் போனால் சர்வதேச நாடுகளில் இருந்து கிடைக்கும் ஆதரவுகள் குறிப்பாக நிதியுதவிகள் கூட பெற முடியாத நிலை ஏற்படக்கூடும் எங்களை பொறுத்தவரையில் இனப்பிரச்சனைக்கு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு எட்டப்படாத வரைக்கும் எத்தகைய சட்டங்களை கொண்டு வந்தாலும் என்ன எத்தகைய தனியார் மயப்படுதல்களை கொண்டு செய்தால் என்ன எத்தனை கண்டுடைப்பு நடவடிக்கைகளை செய்தால் என்ன இந்த நாட்டை இவர்களால் கட்டியெழுப்ப முடியாது ஆகவே இவ்வாறான பித்தளாட்டங்களை கைவிட்டு இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வை கொண்டு வருவதன் மூலமே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் இனப்பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வராமல் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமோ அல்லது இருக்கும் அரச நிறுவனங்களை பல பிரிவுகளாக கூறுபோட்டு தனியாருக்கு விற்பதன் மூலமோ அல்லது தனியார் மையப்படுத்துவதன் மூலமோ புதிய புதிய அணைக்குழுக்களை உருவாக்குவதன் மூலமோ ஒரு பொழுதும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்